ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிளாட் டு மீட் யூ டு தமிழ் டாப் செய்யா யூடியூப் சேனல். இஃப் யூ ஆர் நியூ டு த சேனல் டுடே, சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கண்டினியூ வாட்சிங் த சேனல். லெட்ஸ் கோ பை வீடியோ டிராப். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் வாட்ச் த வீடியோ ரெகுலர்லி. தேங்க்யூ. இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம், வாங்க தியானிக்க போகலாம். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். 1 கொரிந்தியர் 9:22. ஏமி கார்மைக்கேல் அம்மையார் இந்தியாவிற்கு மிஷினரியாக வருவதற்கு முன் ஜப்பானிலே மிஷினரியாக ஊழியம் செய்தார். ஜப்பானிய மொழி கற்றுக்கொள்ள மிகவும் கடினமாக இருந்தது. எனவே ஏமி தன்னோடு மிசாக்கி சான் என்ற ஒரு பெண்ணையும் மொழிபெயர்ப்புக்காக கூட்டிச் சென்றார்கள். அந்த மொழிபெயர்ப்பாளர் ஏமியிடம், மேற்கத்திய ஆடைகளை அணியாமல் ஜப்பானிய பெண்கள் அணியும் கிமோனோ என்ற உடையை அணிந்து கொள்ளும்படி சொன்னார்கள். ஆனால் ஏமியோ தன்னால் குளிரை தாங்க இயலாது என்றும், தன்னுடைய நரம்பில் இருந்த ஒரு பிரச்சினைக்காகவும் மேற்கத்திய ஆடைதான் தனக்கு வசதியாக இருக்கும் என்று கூறி ஜப்பானிய ஆடையை அணிய மறுத்துவிட்டார்கள். ஒரு நாள் இந்த இரண்டு பெண்களும் நோய்வாய்ப்பட்ட ஒரு சகோதரியை பார்த்து ஜெபித்து வர சென்றனர். அந்த சகோதரி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆர்வமுடையவராக இருக்கிறார் என்று ஏமிக்கு சொல்லப்பட்டது. ஏமி கார்மைக்கேல் அந்த சகோதரியிடம் இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமையை பற்றி கூறி, நீங்கள் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். அந்த வியாதிப்பட்ட சகோதரி பேச்சை மாற்றி, ஏமி தன்னுடைய கையில் அணிந்திருந்த கம்பள கையுறையை காட்டி, அது எதற்காக அணிந்திருக்கிறீர்கள் என்று கேட்டாள். அந்த சகோதரி இடைமறித்து ஏமியின் ஆடைகளை பற்றி அன்று விசாரித்ததால் சுவிசேஷம் சொல்ல முடியாமல் போனது. ஏமி தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வரும்போது தான் அணிந்திருந்த மேற்கத்திய ஆடைகள் சுவிசேஷம் சொல்லும் வாய்ப்பை பறித்ததால் அன்று முதல் இனி மேலை நாட்டு ஆடைகளை அணியக்கூடாது என்று முடிவெடுத்து ஜப்பானிய பெண்கள் அணியும் கிமோனோ என்ற ஜப்பானிய தேசிய உடையை அணிய ஆரம்பித்தார். தன்னுடைய ஆடை சுவிசேஷம் சொல்ல இனி ஒருபோதும் தடையாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். இந்தியா வந்த பிறகும் ஏமி கார்மைக்கேல் திருநெல்வேலியில் ஊழியம் செய்தபோது தமிழ் பெண்களைப் போல சேலை உடுத்தி கொண்டார்கள். ஏமி கார்மைக்கேல் அம்மையாரும் தங்களைப் போலவே உடை உடுத்தி இருந்ததால் அநேக பெண்கள் தயக்கமின்றி அவரிடம் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டனர். ஆம் பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலனும், நான் யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். பலவீனரை ஆதாயப்படுத்த பலவீனருக்கு பலவீனனைப் போல் ஆனேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு அறிவித்து அவர்களை நித்திய ஜீவனுக்கு நடத்தி செல்வதற்கு நமது பழக்க வழக்கங்களையும் கலாச்சாரங்களையும் இயேசு கிறிஸ்துவுக்காக விட்டு கொடுத்தால் தேவன் நம் மூலமாக அநேகரை நித்திய ஜீவனுக்குள் வழி நடத்துவார். God bless you. Have a blessed day. வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்யார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றுதான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சேனலை பாருங்க.